بسم الله الرحمن الرحيم சுன்னத்தான நோன்பை பொறுத்தளவுரே கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிடிக்கணும்ங்கற எந்த நிபந்தனையும் இல்லை. கணவன் பிடிக்க விரும்பினா கணவன் பிடிச்சுக்கொள்ளலாம், மனைவி பிடிக்க விரும்பினா மனைவி பிடிச்சுக்கொள்ளலாம். ஆனால் கணவன் ஊரில் இருக்கும்போது மனைவி சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறதாக இருந்தால் அவங்க வந்து கணவனிடத்துல அனுமதி பெறணும். நான் நாளைக்கு நோன்பு பிடிக்க போறேன் என்று கணவனிடத்துல முன் அனுமதி பெற்றுக் கொள்ளணும் என்பது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறதாக இருந்தால் அவங்க கணவனிடத்துல அனுமதி இல்லாமல் பிடிக்க வேணாம்னு சொல்றாங்க. அது இல்லாம கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்துதான் சுன்னத் நோன்பு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. உங்க வசதிக்காக வச்சுக்கலாம். இப்ப நீங்க நோன்பு பிடிச்சி கணவன் நோன்பு இல்லைன்னா நீங்க நோன்பும் இல்லாம அவருக்கு ஆக்கி போடுற வேலையை நீங்க செய்ய வேண்டி வரும். நீங்களும் நோன்பா இருந்தா நமக்கு ரெண்டு பேருக்கும் ஆக்குற வேலை இல்லை, அப்ப அவரோட வேலை இதாகும். இப்படி நாங்க எங்க வசதிக்காக நம்ம ஏதாவது செஞ்சுக்கலாமே தவிர கட்டாயமாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் சுண்ணத்து நோன்பு பிடிக்கும் போது சேர்ந்துதான் பிடிக்கணும் அவசியம் கிடையாது. அவரவர் அவரவருடைய தேவைக்கேற்ப பிடிச்சு கொள்ளலாம். மனைவி சுண்ணத்தான நோன்பு பிடிக்கிறதாக இருந்தால் கணவனிடத்துல அவங்க அந்த ஊர்ல கணவன் இருக்கிறாண்டா, உங்க இங்க எல்லாத்தையும் மாப்பிள்ள இருக்கிறார், மனைவி ஊர்ல இருந்து அனுமதி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஊர்ல இருந்தாங்கன்னு சொல்லிச்சோன்னா அனுமதி கேட்டுக்கொள்ளுமாறு ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க.